பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான முதல் ப்ரொமோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த முதல் ப்ரொமோவை பொறுத்தளவுல அசீம் ஆயிஷா இவங்க ரெண்டு பேரோட சண்டையை தான் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அசீமை பொறுத்தளவுல நம்ம பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கோம். அசீம் வந்து ஒரு ஆண் ஆதிக்கம் படைச்சவரு, பெண்களுக்கு எதிராக ரொம்ப ரூடா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். அது இந்த ப்ரொமோல உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல தரவரிசைப்படுத்தல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல நம்ம போட்டியாளர்கள் 1-13 உங்களை வரிசைப்படுத்திக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. 21 பேரை 13 நம்பருக்குள்ள நிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். கண்டிப்பா சண்டை வரும் அப்படிங்கறது பிக் பாஸுக்கும் தெரியும். இதுல எல்லாருமே எனக்கு இந்த நம்பருக்கு தகுதி இருக்கு, அந்த நம்பருக்கு தகுதி இருக்குன்னு ஒவ்வொரு போர்டுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. இந்த இடத்துல வாதாடி ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்மளோட அசீம் பேசுறத காட்டியிருக்காங்க. அசீம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரிசைப்படுத்தல் டாஸ்க்ல நிக்கிற பல பேருக்கு தகுதியே கிடையாது. குறிப்பா 1 நிக்கிறதுக்கு மகேஸ்வரிக்கு தகுதி கிடையாது, 6 நிக்கிற விக்ரமனுக்கு தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாம 9 நிக்கிற ஆயிஷாவுக்கு சுத்தமா தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முதல்ல இவருக்கு என்னங்க தகுதி இருக்கு? நான் டான்ஸ் அப்படி ஆடுவேன், இப்படி ஆடுவேன், ரொமான்ஸ் பாட்டை தாங்க அப்படி இப்படின்னு பேசினாரு. கடைசியா பாட்டுல சொதப்பி எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டாரு. பாக்குற நமக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே இந்த டாஸ்க்ல வாய் கொடுத்து வாங்கி கட்டினார் அப்படின்னே சொல்லாங்க. இவர் இப்படி சொன்ன உடனே ஆயிஷாவுக்கு செமகாண்ட ஆயிருச்சு. ஏன் தகுதியை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு, தகுதியை பத்தி எல்லாம் எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்மளோட அசீமை பொறுத்தளவுல, நான் அப்படிதான் பேசுவேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ தூங்குறத தவிர வேற என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஆயிஷாவை பொறுத்தளவுல, நீங்களும் தானே தூங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, அசீமுக்கு கோவம் வந்துருது. அசீமை பொறுத்தளவுல கத்தி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. உடனே ஆயிஷா சண்டையில கூட ஆண்கள் சத்தம் போடும் போது பெண்கள் அடங்கி போகணும் அப்படிங்கறது தான் அவரோட எண்ணமா இருக்குது. அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் பெண்கள் அடங்கி போக கூடாது அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. என்ன பொறுத்தளவுல ஆயிஷா அசீம் கிட்ட பேசினது ரொம்பவே சரியானது அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோட தகுதியையும் யாருமே முடிவு பண்றதுக்கு இல்ல. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, இவர் தான் பெரிய ஆளு அவர் தான் பெரிய ஆளுன்னு யாருமே முடிவு பண்ணக்கூடாது. அந்த வகையில தன்மானத்துக்கு ஒரு குறை வந்துச்சுன்னா யாரு வேணாலும் எங்க வேணாலும் போராடலாம். அந்த வகையில ஆயிஷாவுக்கு என்னோட பாராட்டுக்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.